வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எங்கெங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்டு யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மாநில அரசாலே பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பல்கலைக்கழகங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பெருவாரியான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னாக்க இந்த மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் வந்து வருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து வருது. ஸோ நம்ம தமிழ்நாடால் தமிழ்நாட்டு அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எங்கெங்கே இருக்குது, அது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, அதனுடைய ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன மாதிரி கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 21 அரசு பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்குது, அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டை நான் வந்து அல்பபெட்டிக் ஆர்டர்படி தான் போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு அந்த மாதிரி இந்த வரிசையில் போகல, அல்பபெட்டிக் ஆர்டரில் தான் போகிறேன். ஏஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டி, இது வந்து காரைக்குடியில் வந்து இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் பார்த்திங்கன்னா 1985. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா அனைத்து வகையான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்னால் நமக்கு தெரியும், அது வந்து பிஏ, பிகாம், பிஎஸ்சி, எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி இப்படி வந்து படிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பிஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ தமிழ் இருக்குது, அப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஏ பொலிட்டிக்கல் சயின்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னாக்கா பல்வேறு வகையான ஆர்ட்ஸ் கோர்சஸ் வந்து இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிகாம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காமர்ஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, மேக்ஸு, அதெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ பிபிஏ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அந்த மாதிரி கோர்ஸெல்லாம் வந்து இருக்கும். அது மாதிரி மாஸ்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எம்ஏயில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான ஆர்ட்ஸ் கோர்சஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கா எம்எஸ்சியில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கோர்சஸ் இருக்குது. அப்புறம் எம்ஃபில் இருக்குது, மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, அப்புறம் பிஹெச்டி வரலையும் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பல்கலைக்கழகங்கள் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா தமிழக அரசால் அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிறவங்களை வந்து யூனிவர்சிட்டி எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்க. குறிப்பாக வந்து பிஜி படிக்கிறவங்களுக்கும் ஹையர் ஸ்டடிஸ் எம்ஃபில் பிஹெச்டின்னு படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தளவில் நம்ம சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் தான் வந்து பிரதான சப்ஜெக்ட் வந்து இங்கே சொல்லித்தர்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்க அண்ணா யூனிவர்சிட்டி, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, இது சென்னையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1978 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இன்ஜினியரிங் கல்லூரிகளுமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கோடு சம்மந்தப்பட்டதான். அது பார்த்திங்கன்னா உங்கள் டிகிரி எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தான் கிடைக்கும். இதில் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம் அதெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் அவங்களோட ஓன் டிகிரி தருவாங்க. மற்ற எல்லா அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னாக்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து வருது. இது எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் பூரா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். அதுக்கடுத்து மூணாவது இடத்துல பார்த்திங்கன்னாக்க மூணாவது யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது சிதம்பரத்தில் இருக்குது. இது வந்து 1929 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினலாக வந்து இது வந்து ஒரு எய்டட் கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டியாக இருந்துச்சு, அதாவது மேனேஜர் பை வந்து ப்ரைவேட், சப்போர்ட்டட் பை வந்து கவர்மெண்ட்டாக இருந்தது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே எல்லா ஸ்ட்ரீமுமே இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி வந்து ஆர்ட்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, மெடிசன் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கோர்ஸுமே வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யூனிவர்சிட்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1982. இது பிரதான சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னாக்க நம்ம ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்சஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. அதுக்கடுத்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி வந்து 1982 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா வகையான கோர்சஸுமே வந்து இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, இது மதுரையில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1965.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ் பிரதான சப்ஜெக்ட் இருக்கும். இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸ் அதிகமாக இருக்காது, பிஜிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி கோர்சஸ் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸாக இருக்கும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூஜியும் பிஜியும் சேர்ந்து வந்து தர மாதிரி இருக்கும். அப்புறம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து பிஜி கோர்ஸ்லேருந்து தான் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த யூனிவர்சிட்டிகள் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரிகளுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ மதுரை ஏரியா ஃபுல்லாக வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கீழே வரும். அது மாதிரி திருச்சி ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கீழே வரும். அது மாதிரி வந்து கோயம்புத்தூர் சைடு பார்த்திங்கன்னாக்கா பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே வரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் உள்ள எல்லா கல்லூரிகளுமே பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு கண்ட்ரோல் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இது திருநெல்வேலியில் இருக்குது. இது 1992 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹுமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் வந்து இருக்குது. இப்போ திருநெல்வேலி ஏரியாவில் உள்ள கல்லூரிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து இயங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி ஃபார் விமனுக்காகவே உருவாக்கப்பட்ட கல்லூரி யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்குது. இது 1984 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் தான் வந்து பிரதான சப்ஜெக்ட். இப்போ அந்த ஏரியாவில் உள்ள கல்லூரிகள்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்கா பெரியார் யூனிவர்சிட்டி, இது வந்து சேலத்தில் இருக்குது. இது 1998 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து ஹியூமானிட்டி அண்ட் சயின்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், அதுக்கப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் உள்ள கல்லூரிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அனைத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸுமே பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. இது 1971 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் உள்ள எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து எப்படி இன்ஜினியரிங் இருப்போம், அதே மாதிரி வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் எல்லாமே அதை கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா மோஸ்ட்லி இந்த டிஎன்யூ கண்ட்ரோலில் உள்ளது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, இது நாகப்பட்டினத்தில் இருக்குது. இது 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் அண்ட் ஆக்வா கல்ச்சர். இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள தான் எல்லா ஃபிஷரிஸ் காலேஜுமே வந்து வருது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து எல்லா ஃபிஷரிஸ் காலேஜுமே கவர்மெண்ட் ஃபிஷரிஸ் காலேஜ் தான், ப்ரைவேட் ஃபிஷரிஸ் காலேஜ் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா 2004 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது சென்னையில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் சப்ஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பித்ததுக்கான நோக்கம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரெகுலரில் படிக்க முடியலையோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்க, அதாவது வந்து இப்போ 8வது படிச்சிருக்காங்க, 10வது படிச்சிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி சூழ்நிலையெல்லாம் வந்து ஒழுங்காக வந்து படிக்க முடியலை, ஸோ அவங்களுக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாடு அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ஓப்பன் யூனிவர்சிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இது சென்னையில் இருக்குது. இது எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் பார்த்திங்கன்னா 2005. இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான அனைத்து பாடப்பிரிவுகளுமே இந்த யூனிவர்சிட்டி மூலமாக வழங்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 2008. இது எஜுகேஷன், இப்போ பிஎடு எம்எடு படிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களுக்கு டிகிரி கொடுக்குறது வந்து இந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி தான். எந்த கல்லூரியில் நீங்கள் ப்ரைவேட் டீச்சர் எஜுகேஷன் காலேஜில் படித்தாலும் சரி, அல்லனா வந்து கவர்மெண்ட் டீச்சர் எஜுகேஷன் காலேஜில் படித்தாலும் சரி, உங்களுக்கு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி தான் கொடுக்குறாங்க. அக்கடுத்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, இது சென்னையில் இருக்குது. இது 1990 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வெட்டினரி சம்மந்தமான அனைத்து படிப்புகளுமே, வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் சம்மந்தமான அனைத்து படிப்புகளுமே இந்த யூனிவர்சிட்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வந்து அனைத்து வெட்டினரி கல்லூரிகள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வெட்டினரி கல்லூரிகளுமே இந்த டான்வாஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி கீழே உள்ள அனைத்து கல்லூரிகளுமே அரசு கல்லூரிகள் தான், ப்ரைவேட் காலேஜெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா
அரசால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள், வெட்டினரி காலேஜஸ் எல்லாமே இந்த டவுன் வாசிக்கையில் தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டி, இது வந்து 1981 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹுமானிட்டிஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தமான அனைத்து பாடங்களும் இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷனாக, இது தமிழோட வளர்ச்சிக்காக தஞ்சாவூரில் வந்து உருவாக்கப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் வந்து தமிழிலே வந்து நீங்கள் உங்களோட ஆய்வு படிப்பாக இருந்தாலும் எந்த மாதிரி பிஜியாக இருந்தாலும் நீங்கள் தமிழிலே படிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான், அதாவது தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய தமிழ் யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது. அதுக்கடுத்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. 1998 அந்த யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா சட்டம் நல்லா தான் வந்துருக்குது. இப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சட்டக்கல்லூரிகள், அது கவர்மெண்ட் சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும் ஆனால் தனியார் சட்டக்கல்லூரிகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னாக்க இந்த யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கடுத்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இது வந்து சென்னையில் இருக்குது. இது வந்து 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது ஸ்பெஷலைசேஷன் பார்த்தோம்னா மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இசை சம்மந்தமான படிப்புகள் அனைத்துமே வந்து இந்த கல்லூரி கீழே தான் வந்து இருக்குது. இந்த இசை சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுமே இந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்து டாக்டர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது சென்னையில் இருக்குது. இது 1989 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மெடிசன் சம்மந்தமான அனைத்து படிப்புகளுமே இந்த கல்லூரிக்கு கீழே தான் இருக்குது. இப்போ வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் எல்லா மெடிக்கல் காலேஜையும், தமிழ்நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜ் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த டிகிரி வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மூலமாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுக்கடுத்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, இது வந்து வெள்ளூரில் இருக்குது. இது 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்க அதாவது வந்து அல்பப்பட்டி கடலில் வந்து கடைசியாக இருக்குது. இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய பல்கலைக்கழகம், 1857 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது சென்னையில் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் சம்மந்தமான அனைத்து பாடப்பிரிவுகளுமே இங்கே வந்து இருக்குது. இது வந்து ஒரு தொன்மையான பல்கலைக்கழகம். உண்மை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாட்டில் உள்ள மெஜாரிட்டியான கல்லூரிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புது புது பல்கலைக்கழகம் வரும்போது அந்த கல்லூரிகள்லாம் பிரித்து வந்து அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்தந்த பகுதியில் உள்ள யூனிவர்சிட்டிக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னாக்க இப்போ வந்து சிஎல்ஆர்ஐ இருக்குது. அது மாதிரி சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட்லாம் ரொம்ப வந்து சென்னை பேஸ்டாகவோ எங்கிட்டலாம் வந்து இருக்குது. இந்த யூனிவர்சிட்டிக்கான ரிசர்ச் எல்லாம் போயிட்டுருக்கோம். அது மாதிரி பிஹெச்டி ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குமே பார்த்திங்கன்னாக்க அவங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் வந்து டிகிரி தராங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பல்கலைக்கழகங்கள், கிட்டத்தட்ட 21 பல்கலைக்கழகங்கள். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா தமிழக அரசால் உருவாக்கப்பட்டு மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் வந்து கல்வி பணிகளை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. பெருவாரியான கல்லூரிகள் அனைத்துமே, அதாவது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் யூனிவர்சிட்டியை தவிர மீது அனைத்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.